ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அக்னிதம் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 180 வாட் சோலார் பேனில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம அந்த சோலார் பேனலோட ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த சோலார் பேனில் வச்சு ஒரு பேசிக் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் காமிச்சிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், நம்ம வச்சிருக்க சோலார் பேனலில் வீட்டில் இருக்க ஏசி அப்ளையன்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ரன் பண்ணுறது, உங்களுக்கு வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வீடியோ வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வச்சிருக்க சோலார் பேனலில் ஒரு இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்க ஏசி அப்ளையன்ஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே காமிடா, நாம வச்சிருக்க இந்த 12 வோல்ட் டிசி பேட்டரியை சோலார் பேனலில் யூஸ் பண்ணி எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது, அமேசானில் இன்வெர்டரும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நான் ஏற்கனவே 180 வாட் சோலார் பேனலில் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்ல, அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சோலார் பேனல் நமக்கு யார் அமைச்சிருக்காங்கன்னா, லூம் சோலார் கம்பெனிலேருந்து தான் அமைச்சிருந்தாங்க. இந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த லூம் சோலார் கம்பெனில 10 வாட்ல இருந்து 375 வாட் வரைக்கும் சோலார் பேனல் இருக்கு. உங்களுக்கு எந்த சோலார் பேனல் வேணுமோ அந்த சோலார் பேனலை வாங்கிக்கோங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி சேர்த்துன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க கண்ணை முடிக்கோங்களா. அப்படியே கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டனை கண்ணை மூடிட்டே கிளிக் பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பட்டன் பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க கண்ணை மூடிட்டே பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருளாக வேணும்னா, 180 வாட் சோலார் பேனல் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் இன்வெர்டர் ஒன்று வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் 12 வோல்ட் பேட்டரி ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த இன்வெர்டரும் இந்த பேட்டரி பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பொருளோட எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவரை இந்த இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரை நம்ம இன்வெர்டர்ல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் எல்இடி லைட்டை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம லைட்டை கனெக்ட் பண்ணிட்டோம், இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டு லைட் எரியுதான் செக் பண்ணுவோம். சோ லைட் சூப்பராவே எரியுது. எங்க எரியல? சோ பாருங்க, இப்போ நான் சுவிட்சை ஆஃப் பண்றேன், ஆன் பண்றேன், லைட் எரியுது. அடுத்து நான் மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் சார்ஜ் ஏறுது பாருங்க, இதுலேயும் சார்ஜ் சூப்பராகவே ஏறுது. ஆனால் நான் இந்த வீடியோவில் டிவிலலாம் கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறதில்ல, ஏன்னா டிவி எங்கள் வீட்டில் இருக்குது, இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் டிவி ஓடுமானு ஓடாதான்னு ஒரு டைலாக் சொல்லியிருந்தேன், அதுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர். எங்கே ஓடலை? ஆக்சுவலாக நான் அந்த டைலாகை மாற்றி சொல்லிட்டு இருக்கணும், டிவி ஆன் ஆகுமா ஆகாதான்னு சொல்லியிருக்கணும். ஏன் தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க. இன்வெர்டரை வச்சுட்டு எந்தெந்த அப்ளையன்சஸ்லாம் ரன் ஆகும்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. அப்புறம் சோலார் சார்ஜ் கன்வெர்டரை யூஸ் பண்ணி பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிற சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் ரேட்டிங் உள்ள கண்ட்ரோலர். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலிமா 12 வோல்ட் பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை 24 வோல்ட் பேட்டரியாக இருக்கட்டும், ரெண்டு விதமான வோல்ட்டில் இருக்க பேட்டரியும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கண்ட்ரோலர் 12 வோல்ட் பேட்டரியா அப்படி இல்லைனா 24 வோல்ட் பேட்டரியான்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிக்கும். இந்த கண்ட்ரோலர் SMF பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கட்டும், ரெண்டு டைப்பில் இருக்க பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நாம இது கூட கனெக்ட் பண்ண போறது VRLA பேட்டரி, அதுவும் லெட் ஆசிட் பேட்டரி டைப்ல தான் வரும். சோ அந்த பேட்டரியை இதுல தாராளமா கனெக்ட் பண்ணலாம். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை நாம முக்கியமா எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய பவர் வந்துட்டு ஒரு நேரத்துக்கு அதிகமா வரும், ஒரு நேரத்துக்கு கம்மியா வரும். சோ அந்த பவரை ஆசிலேஷன் ஆயிட்டே இருக்காம ஒரே கான்ஸ்டன்ட்டா கொடுக்கிறதுக்காக தான் இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை நாம யூஸ் பண்றோம். இதோட அப்ளிகேஷன் என்னன்னா, ஃப்ளெக்சுவேட்டிங் டிசில இருந்து கான்ஸ்டன்ட் டிசியா பவரை மாத்தி கொடுக்கும். இப்போ நம்மளோட சோலார் பேனலோட MC4T டைப் உள்ள கனெக்டரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சோலார் பேனல் வீடியோலே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த வீடியோல நான் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா 5 போர்ட் இருக்கும், இதுல வந்துட்டு நம்ம சோலார் பேனல்ல கனெக்ட் பண்ணனும். சோ இங்க சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்க. அடுத்தது நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம லைட்டு அப்படி இல்லைன்னா ஃபேன் எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற அப்ளையன்சஸ் எல்லாமே டிசியில் மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் அந்த அப்ளையன்சஸ்லாம் ரன் ஆகும். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரை இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கினேன். இந்த ஒயர் எதுக்குன்னா, நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த பேட்டரியை அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளோட பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சோலார் பேனலோட அந்த
சன் சிம்பிள் வந்துட்டு லைட் பிளிங்க் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. சோ அதை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் லைட் எந்த ஸ்டேஜ்ல இருந்தா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, எப்படி இருந்தா பவர் சப்ளை வந்துட்டு இருக்கு. நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளோட சோலார் சார்ஜ் லைட் வந்துட்டு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, சோ பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இதுவே சோலார் சார்ஜ் அந்த லைட் வந்துட்டு ஸ்டெடியா எரிஞ்சுன்னு இருந்துச்சுன்னா பேட்டரிக்கு சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பேட்டரியோட லைட் வந்துட்டு எந்த கலர்ல எரிஞ்சுன்னு இருந்துச்சுன்னா பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நமக்கு வந்துட்டு கிரீன் கலர்ல எரியுது. சோ நம்மளோட பேட்டரி சார்ஜ் பர்சன்டேஜ் வந்துட்டு 70-100% இருக்கு. இது பாக்குறப்போ நீங்க ஓவரால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். காய்ஸ், இப்போ இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரோட நம்ம ஏற்கனவே செஞ்ச இந்த ஏர் கூலரை கனெக்ட் பண்ணி காமிக்கலாம். இதுக்கு மேல இருக்க பாடி எங்கன்னு பாக்குறீங்க? நான் கைட்டி வச்சுட்டேன். காரணம், இந்த ஒயர் வந்துட்டு சின்னதா இருந்தது, சோ அதனால கைட்டி வச்சுட்டேன். இதுல இருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மூணு போர்ட்ல நீங்க வச்சிருக்க எந்த டிசி அப்ளைன்சஸ் வேணும்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல லைட்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க, சோ அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வர டிசி ஃபேனை கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபேன் சூப்பராகவே சுற்றுது, நீங்களே பார்த்தாலே தெரியும். நம்மளோட சோலார் பேனலை நம்ம அங்கே வச்சுருக்கோம். சோலார் பேனல்லேருந்து சைமல்டேனியஸாக பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, அதே நேரத்தில் டிசி ஃபேனும் சூப்பராக ஓடுது. இந்த சோலார் சார்ஜ் கன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் வச்சிருக்கிற பேட்டரியை ஒரு 1 hour-1.5 hour பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிக்க முடியும். ஒன்ஸ் பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்ட பிறகு நைட் டைமில் பேட்டரியில் இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற பவரை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீ அதிகமாக செலவு பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் தோணும் இந்த சோலார் பேனல் வாங்குறதுலாம் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, நீங்க வீட்டுல கரண்ட் யூஸ் பண்றீங்களா, அந்த கரண்ட் பில்ல நீங்க யூஸ் பண்ற யூனிட்டுக்கான சார்ஜ் மட்டும் இருக்காது, பவர் அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒன்னு போடுவாங்க, ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஒன்னு போடுவாங்க, ஜிஎஸ்டி ஒன்னு போடுவாங்க, அதான் அந்த டாக்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. சோ இது மாதிரி எக்ஸ்ட்ராவா 4 சார்ஜஸ் இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு கோர்ஸ் பண்ணேன், அந்த கோர்ஸ்ல சோலார் பேனலை பத்தி நான் அதிகமான ஒரு விஷயத்தை கத்துக்கினேன். சோ இனிமேட்டு சோலார் பேனலை பத்தி போடுற வீடியோல இன்னும் நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம் அமைக்கிட்டு மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.